ஹாய் இது பேச்சிலர் ரெசிபி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தால் சா ரெசிபி தால் செய்வது எப்படி பாய் வீட்டு தால் ரகசியம் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஒன்று அல்லது ஒன்றரை கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு அதில் இரண்டு வெங்காயங்கள் இரண்டு தக்காளி இது மாதிரி வெட்டி போட்டுட்டு இரண்டு பச்சை மிளகாய் அதில் போடணும் இதோடு சேர்த்து காய்கறிகள் காய்கள் வந்து முருங்கைக்காய் கருணைக்கிழங்கு வாழைக்காய் மூணே போனோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கலவையை நன்றாக கிளற வேண்டும் ஹைட்ராபாடி தால் சா ரெசிபி ஹவு டு மேக் தால் ரெசிபி தமிழ் வந்து நூறு சதவீதம் பாய் வீட்டு கல்யாண தாழ்ச்சா செய்வது எப்படி அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கலவையை நல்லா கிளறி விட்டுட்டு இதை கொதிக்க விடணும் இதை குக் பண்ணி முடித்தோம்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது காய்கள் நல்லா வெந்து இந்த மாதிரி இதில் வரும்போது இப்பொழுது மாங்காய் துண்டுகள் ஒரு ஐந்து துண்டு மாங்காய் அதில் போட்டு அதை நல்லா கிளறணும் உங்களுக்கு இப்போவே ஒரு அருமையான மனம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் ஹைட்ராபாட்டி தால்ச்சா ரெசிபி இந்த கலர் பாருங்கள் இப்போ இதில் வந்து தோரம் பருப்பு ஊற வைத்த ப்ரீ குக் பண்ணது ஏற்கனவே குக்கரில் வேக வைத்த ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு அதை இதோட கொட்டிக்கணும் அதில் வந்து தண்ணியோடு சேர்த்து கொட்டணும் அந்த குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியை கீழே கொட்டிவிடக்கூடாது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் அதை வேக வச்சு இதை நல்லா கொதித்தவுடனே அதை இறக்கி தனியாக வச்சுக்கணும் இப்போது ஒரு கடாயில் வெங்காயத்தை போட்டு அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நன்றாக வதக்கணும் இதுதாங்க அதனோடய ரகசியம் முக்கியமான ரகசியம் முக்கியமான ஸ்டேஜ் இதுதான் அதுக்கு சுவையும் மனமும் கொடுக்கறது நீங்கள் காய்கறியை போட்டு தனியாக வச்சுருக்கீங்களே அதுலேயே மட்டன் மட்டன்னா கறி வாங்கி போடக்கூடாது சூப்புக்கான எலும்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி அந்த குழம்புல போட்டு அந்த காய்கள் வேகும் போதே எதையும் வேக வச்சிங்கன்னா ஹவு டு மேக் மட்டன் தால்ச்சா ரெசிபி தமிழ் பிரியாணிக்கு தேவையான மட்டன் தால்ச்சா உங்களுக்கு கிடைச்சிரும் நெய்ச்சூருக்கு சாப்பிட்லாம் பகாராவுக்கு சாப்பிட்லாம் ஹைட்ராபேட்டியில் பகாராக்க சாப்பிடுவாங்க இப்போ கறிவேப்பிலையை போட்டு இந்த தாளிப்பை இதில் கொட்டி திரும்பவும் இதை அடுப்பில் வைத்து வேக வைக்க வேண்டும் இந்த கலவையில் நீங்கள் காய்கறியோட மட்டன் போட்டு ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டன் தால்ச்சா இப்போ இதில் சிறிதளவு தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுடைய தால்ச்சா ரெடி இதில் மட்டன் எலும்பு போட்டிங்கன்னா இதனோட மனம் உங்கள் ஊருக்கே மணக்கும் இதோ இப்பொழுது கொத்தமல்லி இலையை தூவி இதை இறக்கிட வேண்டியதுதான் உங்களுடைய தால்ச்சா ரெடி